பிள்ளைந்த பிள்ளை கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனால் 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டானா தவா கறி வச்சு கொடுப்பாரு போல. அண்ணன் ரைஸ் பாருங்களேன், ரைஸுமே நல்லா ஆயிலியாக அப்புறம் உதிரியாக இருக்குது பாருங்கள். ரைஸ் நல்லா நீள நீளமாக உள்ள பெருசு இருக்குது பாருங்களேன், நல்லா உடையுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லேயும் அந்த மாதிரி சமைக்கல, விறகடுப்பில் சமைச்சு கொண்டு வந்து செய்கிறாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம அண்ணா நகரில் இருக்கிற நம்ம ஆரன் பீஃப் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஓனரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபுட்ல அவர் கடை வச்சிருக்காரு. ஆனால் நம்ம மக்கள் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விறகடுப்பு பிரியாணி அப்படின்னு வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் ரவுண்டானா, ரவுண்டானிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னு வச்சிக்கலாம். இந்த விகா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அண்ணன் கடை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது, அது பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே இந்த பிரியாணி கடை இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம், வாங்க அப்படி போயிடலாம். இப்போதான் ப்ரோ 3 மந்த்ஸாக இருக்குது ப்ரோ, 3 மந்த் தான். இந்த காம்போ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து 99ல் போட்ட காம்போ, இப்போ முட்டை வச்சு 110ல் போடுறோம் காம்போ. தவா கறி வித்து பிரியாணி காம்போ. கடை டைமிங் பார்த்திங்கன்னா 12:00 வந்துடும் ப்ரோ பிரியாணி. 12:00 வந்துட்டு 12 to 3 o'clock மேக்ஸிமம். ஆனால் பிரியாணி எப்படின்னா சாப்பிட்டா நம்ம பிள்ளைந்த பிள்ளை கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டானா தவா கறி வச்சு கொடுப்பார் போல அண்ணன். அது சாப்பிட்டா பல்ல போடாமல் மெந்தி சாப்பிடலாம், அப்படி இருக்கும் பிரியாணி. நம்ம பல்லு இல்லாமல் சாப்பிட்லாம், சவாட்டாக இருக்கும் பிரியாணி அண்ணங்கிட்ட சாப்பிட்டீங்கன்னா. அது கோட்டு சாப்பிட்டாலும் சரி, ஆஃப் சாப்பிட்டாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க, சுட சுட எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம போய் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படியே வாங்க. ஆனால் அந்த பிளேட் அப்படியே கொடுத்துருங்கண்ணா காம்போ. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டை பாருங்களேன், நமக்கு இந்த காம்போ கொடுத்துருக்காங்க. பீஃப் பிரியாணி ப்ளஸ் ஒரு எக்கு, அவங்களோட தவா கறி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்க புதினா சட்னி, கத்திரிக்காய் ரைத்தா, அந்த ஆனியன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க காம்போ ஆஃபர் வாங்கி வச்சு ரைஸ் பாருங்களேன், ரைஸுமே நல்லா ஆயிலியாக நல்லா இது கொச கொசன் ஒட்டாமல் நல்லா ஒரு உதிரியாக இருக்குது பாருங்கள். ரைஸ் நல்லா நீள நீளமாக பீஸுமே நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஓ நல்லா சூப்பராக உடையுது. ஸோ அது இல்லாமல் அவங்களோட தவா கறி நல்லா குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைட் போயிடுறேன். அப்படியே இந்த நாக்கெலாம் எச்சு ஊறுது பின்னாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம 3 மணிக்கு நான் இப்போ வந்துட்டேங்க, ரொம்ப லேட்டு. நான் 12 மணிக்கு பிளான் பண்ணேன், இப்போ 3 மணி ஆகிடுச்சு. எச்சு ஊறுதுங்க. அப்படியே நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணியோட பீஸ் வச்சு ஒரு பைட் போயிடுறேன். ஓகே, இது ஆயிலியாக நல்லா டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தவாக்கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். தவாக்கறி அடுத்து. ஓகே, தவாக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து எடுத்து நான் சொன்னேன் இல்லையா, லேட்டாக வந்துட்டேன்ட்டு. லாஸ்ட்டுன்றதுனால உப்பு நல்லா ஸ்டஃபாக இறங்கியிருக்கு, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது, மசாலாவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பைட் போய் பார்த்தேன், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மொத்தமாக பெரிய பைட்டாக எல்லாமே வச்சு ரைஸாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், தவா கறி, புதினா சட்னி, ஆனியன் எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் போயிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க உதிரியான ஒரு ரைஸு ப்ளஸ் அவங்களோட பீஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், நல்லா உடையுது பாருங்கள். ஆ அதை வச்சாச்சு. கொஞ்சம் தவா கறி, அவங்களோட தவா கறி பாருங்கள், தவா கறியை கொஞ்சம் வச்சுட்டு அவங்களோட கத்திரிக்காய் ரைத்தா அண்டு புதினா சட்னி அவங்களோட ஸ்பெஷல் அண்டு ஆனியன், ஆனியனை வச்சு பெரிய ஒரு பைட்டாக போயிருப்பாங்க. வாங்க பாருங்கள், போயிடலாமா? டேஸ்ட் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக டைம் ஆச்சு, அதனால தான் நான் வீடியோ டக்கு டக்குனு முடிகிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. டேஸ்ட் ஃபிஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அவங்களோட எக்கு பாருங்கள், சின்ன எக்கெலாம் இல்லை, பெரிய எக்கு. இந்த காம்போவோடு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஒரு காம்போ பிரதர், காம்போ ப்ரைஸ் என்ன? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர். இது மட்டும் இல்லாமல் அவங்க 80 ரூபீஸ்க்கு வந்து குவார்ட்டர் தராங்க.
அப்புறம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100. இது வந்து காம்போ வந்து 110. நான் ஆல்ரெடி சொன்னது போல் தவா கறி, பிரியாணி அண்ட் எக் வச்சு இந்த காம்போ வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லேயும் அந்த மாதிரி சமைக்கல, விறகடுப்பில் சமைச்சு கொண்டு வந்து செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை முட்டையும் நான் ட்ரை பண்ணிடுறேன். முட்டையும் பாருங்களேன், நல்ல கரெக்டான பதத்தில் தான் அவங்களும் எடுத்துருக்காங்க. ரொம்பவும் இதாக இல்லாமல் முட்டைக்கே இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா? அது நல்லா அது பார்க்கும்போதே உடையப்பறவங்க கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுதுங்க. கடைசியாக ஒரு பைட் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க, அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம் ஆச்சு இல்லையா, அதனால் நான் சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால தான் கடைசியாக ஒரு பைட் போயிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவல் தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் பாய் பாய்.